இஎம்ஐ டீம் எங்க எல்லாரையும் நீங்க நேர்ல மீட் பண்ணுமா? அப்போ July 23 கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல நடக்கிற இஎம்ஐ 1 மில்லியன் செலிபிரேஷனுக்கு எல்லாரும் வாங்க. அங்க நாங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச நிறைய செலிபிரிட்டிஸும் வராங்க. அங்க உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசஸும் காத்துட்டு இருக்கு. சோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்துருங்க. நம்ம எல்லாரும் அங்க மீட் பண்றோம். இஎம்ஐ 1 மில்லியன் கொண்டாட்டத்துல இஎம்ஐ டீம் அவார்ட்ஸும் நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச இஎம்ஐ ஆர்டிஸ்டும் இஎம்ஐ வீடியோவும் அவார்ட் வின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க. இந்தாங்க. சரி விஜி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போறீங்களா? நான் எங்க போறேன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? ஆமா, எங்க போற? ஏன் வந்துச்சு, ஏன் வந்துச்சு? ஆமா, நீ கூட யாரு வரா? மிதுலாவை தான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். மிதுலாவா? ஏன் வாயை திறக்குறீங்க? கிளம்புங்க. அம்மா மிருதுலா. சொல்லுப்பா. போயிட்டு வந்துடலாம். ஒரு நாள் தாமா ரெஸ்ட், நான் வரலம்மா. அட, நம்ம பக்கத்து வீட்டு வளர் இருக்கால, அவ பொண்ணுக்கு கல்யாணம், நம்ம துணி கடைக்கு போய் சாரிட்டு வந்துடலாமா? ஆமா, எப்போ அப்பா தானே ஷாப்பிங் கூட்டிட்டு போவ, இப்பதுக்கு என்ன கூப்பிடுற? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை இருக்குன்னு அந்த மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டாருமா. நீ ஏன் போயிட்டு வாமா? நீ ஒன்றும் சும்மாலாம் வர வேண்டாம். அம்மா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். என்ன? அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்துக்கிறேன், நீ ரெண்டு சுடிதார் எடுத்துக்கோ. அப்படியே மளிகை ஜாமான வாங்கிட்டு நீ கொஞ்சம் மேக்கப் ஜாமான வாங்கணும்னு சொன்னீங்கள, அதையும் வாங்கிக்கோ. வீட்டுக்கு 2-3 பாத்திரம் வாங்கணும், அதையும் வாங்கிக்கிறேன். நீ புதுசாக லஞ்ச் பாக்ஸ் கேட்டையில, அதையும் வாங்கிக்கோ. சரி சரி, நீ சீக்கிரம் ரெடியாகு, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு, குடிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அம்மா கூட போனா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அம்மா கிட்டயே கறந்துடலாம். ஜாலி. மிருதுலா, மிருதுலா, வந்துட்டமா? கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரமா? சீக்கிரமா போனா தானே சாயந்தரம் சீக்கிரம் வர முடியும். இப்படி மா, எதுக்குமா பை பொருள் வாங்குற இடத்துல அவங்களே கொடுப்பாங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும் வை. அம்மா உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்போ ஓபன் பண்ணாத, இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். வா. மிருதுலா, ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு போயிடலாமா? மா, முதல்ல துணி கடைக்கு போயிடலாமா? அட, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமடி, துணி கடை விடிய விடிய திறந்துருக்கும். சூப்பர் மார்க்கெட் மதியானத்துக்கு மேலே சாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? முதல்ல எங்கே போயிடுவோம்? மா, அப்படியெல்லாம் கிடையாதுமா. யாரும் உனக்கு அப்படி சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும், வா போகலாம். சரி, இந்த பையில என்ன இருக்குன்னு சொல்லு. பையில இருக்கட்டும், நேரம் வரும்போது சொல்கிறேன், வா. மிருதுலா, இந்த வண்டி எடுத்துக்கோ, இந்த லிஸ்ட்டில் இருக்க ஜாமானத்தெலாம் எடுத்து போடு. முக்கியமான விஷயம், ஆஃபர் இருக்கிறதா பார்த்து எடு. லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துட்டியா? எங்க உப்பு காணோம் மா? லிஸ்ட்ல உப்பே இல்ல. அச்சோ, எடுத்து மரத்துல போல இருக்கு, போய் கொஞ்சம் எட்டு வந்துறியா? மா, நம்ம உப்பு மனத்துல கூட எழுதல, போயிட்டு வந்துறியா? மா, போயிட்டு வந்துரு. மஞ்சத்தூள் எழுதுலா, சிக்கன் மசாலா கூட எழுத மறந்துடுறேன், போய் எட்டு வந்துறியா? மா, ஊரே தடவை சொல்ல மாட்டியா? சிக்கன் பவுடர், டபுள் பீன்ஸ் இருந்துச்சுல, அது ஒரு பாக்கெட் எடுத்து வந்துறியா? மா, டிடர்ஜென்ட். அடுத்து ஏதோ ஒன்னு மறந்துட்ட மாதிரி. மா, தயவு செஞ்சு
இனி வேற பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு லீவ் போட்டு கூட வாங்கி தரேன். இதுக்கு மட்டும் பில் போடுமா? சரி சரி விடு. என்னமா மாசம் மாசம் பார்த்துட்டு நிக்கிறேன், எங்களுக்கு ஆயத்தெட்டு வேலை இருக்கு, பில்ல போடு. மா இப்ப வாச்சு சொல்லுமா இந்த பையில என்ன இருக்குன்னு. நேரம் வரும்போது சொல்றேன், அவசரப்படாத. அங்க பாரு, பாத்திர கடையில தள்ளுபடி போட்டிருக்கான், போகும்போது பாத்திரத்தை வாங்கிட்டு போயிரும். தள்ளுபடியா? எனக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே. 24 மணி நேரம் போனே பாத்திருந்தா ஒண்ணும் தெரியாது. வா. சரி, எனக்கு துணி வாங்கி குடிப்பிய மாட்டியா? அட, துணிக்கடை விடிய விடிய. அம்மா போதும், வா போலாம். நல்ல ஆஃபர் இல்லைன்னா வேற கடைக்கு போயிடலாண்டி. கடையை பார்த்தா சுமாரா தான் இருக்கு. வாங்க, என்ன வேணும்? பாத்திர கடையில என்ன தங்கமா வாங்க வருவாங்க, பாத்திரம் தான் வேணும். நாங்க உள்ள போய் என்ன பாத்திரம் பார்த்து எடுத்துட்டு வரோம். என்ன, ஏதோ காயப்பட துணி எடுக்க போற மாதிரி போறாங்க. அண்ணா இது ரெண்டையும் பேக் பண்ணிருங்க. இருடி, செக் பண்ண வேண்டாமா? என்னப்பா மூடி இவ்வளவு லூசா இருக்கு, உள்ள பலகாரம் வச்சா எறும்பு போயிரும் போல இருக்கு. எறும்பு மருந்து போடுங்க, போகாது. இரு, இது அப்புறம் பாத்துக்கலாம். என்னடி இவ்வளவு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன், இது எப்படி உனக்கு பத்தும்? தம்பி இதை விட பெருசு இருந்தா கொடுப்பா. இதை விட பெருசு? இதுவா? இது கூட பத்தாதே, இன்னும் கூட பெருசு இருந்தா எடு. என் பொண்ணு நல்லா சாப்பிடுவாப்பா, இதை விட பெருசு இருக்கா? ஐயோ, இதை விட பெருசா? இருக்கிறது பெரிய டிஃபன் பாக்ஸ் இதுதானுங்க. இது நல்லா இருக்கே மிருதுலா, இது நல்லா இருக்குடி. இட்லி வச்சா சூடாவே இருக்கும். புரியுது, எப்படி இட்லி மட்டும் கொண்டு போறதா யோசிக்கிறீங்க? சட்னி வைக்க இதோ, டொன்டோடைன். இது வாங்கினா இது ஃப்ரீ. இதுக்கு அது ஃப்ரீயா மாடி, வாங்கிக்கலாமா? மோ அசிங்கப்படுத்தாதம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுவே போதும். சரி தம்பி, இதில் விஜயலட்சுமின்னு பேர் அடிச்சு கொடுத்துருப்பா. எதுக்கு பேரு? நம்ம ஏத்தோட்டு ரஜிதா இருக்கால, எந்த பாத்திரம் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறது இல்லை, அவளோட பாத்திரம்னே சொல்றா. இப்போ நம்ம பேர் அடிச்சிட்டோம்னா யார் ஏமாற்ற முடியாதுல்ல. எப்படி தம்பி, பேர் அடிச்சு கொடுத்துருப்பா, நீயே பேக் பண்ணி வாங்கிட்டு வா. தலை எழுத்து நீங்க அடிங்கண்ணா. வாங்க மேடம், சொல்லுங்க. சாரியா சுடியா ஜீன்ஸா? சாரினா இங்கே மேடம், சுடி ஜீன்ஸில் மேலே போய்க்கோங்க. மா இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு சுடி எடுத்துடலாமா? ஆஹா, முதல்ல சாலை எடுத்துக்கலாம், சுடியார் அப்புறம் எடுத்துக்கலாம். இரு தம்பி, நீ புது மாடல் சாலையை எடுத்து போடுப்பா. ஆ மேடம், புது மாடல். இன்னும் ஒரு 4-5 எடுத்து போடுப்பா. இதெல்லாம் புது மாடல் மேடம், டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. இது கலர் நல்லாயிருக்கு ஆனால் பார்டர் நல்லா இல்லை. இது பார்டர் நல்லாயிருக்கு ஆனால் கலர் நல்லா இல்லை. நீ என்ன பண்ணு, இது ரெண்டத்தையும் சேர்த்து நான் மாதிரி ஒரு சாலையை எடுத்து போட்டு பார்க்கலாம். ஓகே மேடம். நீ என்ன நிற்கிற, ஒரு சேர் போட்டு உட்காரு. அம்மா அதெல்லாம் வேண்டாமா, சீக்கிரம் எடுக்கிறியா? எனக்கு சுடிதார் எடுக்கணும். ஏன்டி சுடிதார் நீ காலில் கொட்ட மாதிரி பறக்கிற? எனக்கு முதல்ல சேலை செலெக்ஷன் பண்ணு, சுடிதார் அப்புறம் எடுக்கலாம். மேடம் நீங்க கேட்டது ஓகேவா, பில் போட்டலாமா? நீயும் என் அப்பா பார்க்கற, இன்னும் 2-3 எடுத்து போடு. சரி மேடம், இதெல்லாம் பாருங்க மேடம். இது நல்லா இருக்கு, இது ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எதுக்கு? இந்த பக்கத்து வீட்டு அனிதா இருக்கால, அவள் எடுத்த புதுசலைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு என்னமா பீத்திக்கிறா. நானும் போட்டோ பண்ண முடியல வாட்ஸ்அப் குரூப்ல. எடு. எடுத்துட்டேன் தம்பி, இதை எடுத்து வைப்பா, நாங்கள் போய் மேலே சுடிதார் பார்த்துட்டு வந்துடுறோம். பா இப்போ வச்சு எடுக்கணும்னு தோணுச்சே. வா அம்மா, எப்படிமா இருக்கு? ஏண்டி சுடிதார் தானே எடுக்கிறேன்னு சொன்னேன், இது என்ன பப்புன் மாதிரி இருக்குது, போய் வேற போட்டு வா. இது என்னடி, இது கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், கருப்பு நம்ம குடும்பத்துக்காகாதுன்னு தெரியாது, போய் வேற போட்டு வாப்போ. என்னடி ட்ரெஸ் எடுக்கிறேன், கை இல்லாதது கால் இல்லாதது. வா உனக்கு நானே எடுத்துறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, தெய்வீக கலர் உனக்கு போட்டால் அம்சமாக இருக்கும். மா இது நல்லாவே இல்லைம்மா, நான் இதெல்லாம் போட மாட்டேன். ஏ இதாண்டி நல்லா இருக்குது, வா இதாண்டி எடுக்கிற நட. மா காலையிலேருந்து கடை கடையாக ஏறி பசிக்குதுமா, எங்கேயாவது ஹோட்டல் போய் சாப்பிட்லாமா? ஹோட்டலுக்கா? இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமே. காலையிலேருந்து கட்டப்பையில் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லை, அதுக்கான நேரம் வந்துருச்சு, வா. ஹோட்டலுக்கு போனா என்ன விலையாகிறது, ஹோட்டலுக்கு போற காசுக்கு 2 கிலோ தக்காளி வாங்கிடலாம். சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு,
உடம்புக்கு தெம்பு வேணும்ல, இந்த நாலு கடைக்கு போகணும். மறந்துட்டேன் என்ன விசேஷம்? கையும் பையுமா? நம்ம வளர்மொழி கல்யாணம் இல்ல, அதான் கொஞ்சம் பர்சேஸ் போயிட்டு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரிக்கா. வீட்டுக்கு போன நேரம் போனதே தெரியல. சரி சுப்பு, இன்னொரு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க பேசலாம். சரிக்கா வரோம். வரமா? போலாமாமா? அடுத்த நாள் வர்றதுக்குள்ள சீக்கிரம் நட. வீட்ல தனியா உட்கார்ந்து ஸ்வீட் சாப்பிடுறதே தனி சுகம்தான். நம்ம மிருதுளா, இன்னைக்கு பர்ச்சேஸ் எப்படி? அதை ஏன்பா கேக்குற? நான் தான் அப்பவே சொன்ன முடியல, இன்னைக்கு உனக்கு ரெஸ்டே கிடையாதுன்னு. ஹலோ. ஆ அப்படியா? சரி சரி சரி, நான் வந்துடுறேன். அதுலாம் எங்க அத்தையோட பேத்திக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்காமா? இன்னொரு பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடலாமா? என்னது, இன்னொரு பர்ச்சேஸா? இனியா நான் உங்க கூட வரமாட்டேன். சரி சரி, அழகாத, நான் உங்க அப்படியே கூட்டிட்டு போறேன். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிரு. நீங்க எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பை.